தேசிய போர் நினைவு சின்னத்தின் மூன்றாம் ஆண்டு விழா நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அங்கு காசியாபாத் மற்றும் தில்லியில் உள்ள 5 CBSE பள்ளிகள் சார்பில் இன்னிசை நிகழ்ச்சிகள் நேற்று முதல் நடத்தப்பட்டு வருகின்றன. தேசிய போர் நினைவு சின்னத்தை கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி 25 தேதி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதன் மூன்றாம் ஆண்டு விழாவையொட்டி பள்ளி பேண்ட் வாத்திய குழுக்களின் இன்னிசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளிடம் தேசபக்தி, கடமை, தைரியம் மற்றும் தியாகத்தின் மீதான மதிப்புகளை வளர்ப்பதும் இளைஞர்கள் உட்பட மக்களின் பங்களிப்பை அதிகரிப்பதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். வரும் 27 தேதி வரை இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தேசிய சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்ட சையீத் சாஹேசாதி தலைமையில் ஆணையத்தின் முழு அளவிலான கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் தொடர்பான பல விஷயங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலனுக்கான விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. 2021-22 ஆண்டில் இதுவரை சிறுபான்மையினர் ஆணையம் 1850 புகார் மனுக்களை பெற்றுள்ளது. இதில் 1066 மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சி தேர்தலில் பெண்களுக்கு வார்டு ஒதுக்கீடு செய்து வெளியிடப்பட்ட உத்தரவை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மண்டல அளவில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கியதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மொத்த இடங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் ஜனவரி 17 தேதி வார்டு ஒதுக்கீடு தொடர்பாக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் மக்கள் தொகை அடிப்படையில் வார்டு பிரிக்கும் போது நகரின் மையப்பகுதியில் வார்டுகள் சிறிதாகவும் பிற பகுதிகளில் பெரிதாகவும் இருக்கும் எனவும் அந்த பகுதியில் வளர்ச்சிப் பணிகளை சமமான அளவில் மேற்கொள்வதில் சிக்கல் எழும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தேர்தல் நடவடிக்கை தொடங்கிய பிறகு தொடரப்பட்ட வழக்கு என்பதால் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் நெல்லை கள விளம்பரப் பிரிவு சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. களக்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சீவலப்பேரி கிராமத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு தலைமை வகித்து பேசிய மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இயக்குநர் காமராஜ் மத்திய அரசின் திட்டங்கள் மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுவதாக தெரிவித்தார். இந்த திட்டங்களின் பலன்களை பயன்படுத்திக் கொள்ள மக்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கொரோனா தடுப்பூசி, தூய்மை இந்தியா இயக்கம், வேளாண்மை திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மாவட்ட சமூக நல அதிகாரி சரஸ்வதி, கள விளம்பர அதிகாரி ஜூனே ஜாக்கப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 108 உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கான அடிக்கல் நாட்டு விழா ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. 100 கோடி ரூபாய் செலவில் ஓலைக்குடா கடற்கரை பகுதியில் இந்த சிலை அமைக்கப்படுகிறது. RSS அமைப்பின் பொதுச் செயலாளர் தத்தாத்திரேய ஹோஸ்பல முன்னிலையில் இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமபிரானின் சீடரான ஆஞ்சநேயருக்கு இந்த பகுதியில் சிலை அமைப்பது மிகவும் பொருத்தமானது என்றார். இதன் மூலம் இந்த பகுதிக்கு இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் ராமேஸ்வரம் பகுதி வளர்ச்சியடையும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்சி ஆகியோரின் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நிதி முறைகேடு தடுப்பு சட்ட வழிமுறைகளுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, உரிய வழிமுறைகளை பின்பற்றியே நீதிமன்றங்களின் உத்தரவின் அடிப்படையில் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். பண மோசடி செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் சாலைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காட்சி அளிக்கின்றன. பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இதையடுத்து சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் அரசு ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனா்.